மலையாள மொழி படத்து மூலமாக தென்னிந்திய ரசிகர்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருப்பவங்க தான் மமிதா பைஜு. இவங்க 2017 ஆண்டு வெளிவந்த மலையாள மொழி படத்தை மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமாக இருந்தாங்க. அதனை தொடர்ந்து இவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானது சமீபத்தில் வெளிவந்த பிரேமொழி என்ற படத்தின் மூலமாக தான். இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனையும் செய்திருந்தது. இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணம் மமிதா பைஜு. இதையடுத்து இவங்க பாலா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவான வணங்கான் படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. ஆனால் திடீரென்று இந்த படத்திலிருந்து சூர்யா வெளியேறதுமே மம்தாவும் வெளியிட்டாங்க. இதற்கு காரணம் பாலா தன்னை அடித்து விட்டதால் தான் மமிதா பைஜு படத்திலிருந்து வெளியேறி விட்டதாக கூறப்பட்டது. இது தொடர்பாக பேட்டியில் மம்தா, நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன், ஆனால் எடிட் செய்து வீடியோ போட்டிருக்காங்க. பாலா எனக்கு ஒரு நல்ல குரு, அவரிடமிருந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன், தேவையில்லாமல் பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் இவங்க ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியாகிருந்த ரிபல் படத்தில் மம்தா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருக்கிறது. மேலும் பிரேமலு படத்தின் வெற்றிக்கு பிறகு பிரேமலு 2 படத்திலும் மமிதா பைஜு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தமிழிலும் சில படங்களில் கமிட் ஆகியிருக்காங்க. அந்த வகையில் பிரதீப் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் மம்தா பைஜு கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தை கீர்த்திஸ்வரன் என்பவர் இயக்க இருக்கிறாராம். இந்த படத்தை மைத்ரி மூவிஸ் தயாரிக்க இருக்குதாம். இதைத் தொடர்ந்து இவர் விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக ஒரு படத்திலும் நடிக்க கமிட் ஆகியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழியிலும் இவருக்கு பட வாய்ப்புகள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் தற்போது தென்னிந்திய திரையுலகில் இளைஞர்களின் க்ரஷ்ஷாக மம்தா பைஜு திகழ்ந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் கடைத்திறப்பு விழாவில் மமிதா பைஜு நடந்திருக்கும் மோசமான சம்பவம் தான் தற்போது இணையத்தில் வைரலாயிட்டிருக்கு. அதாவது சென்னையில் உள்ள விஆர் மாலின் திறப்பு விழாவிற்காக மமிதா பைஜு சென்றிருக்காங்க. ஆனால் அங்கு நிறுவனத்தின் நிர்வாணிகள் சரியான பாதுகாப்பு கொடுக்காதனால ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் மமிதா பைஜு சிக்கி தவிச்சிருக்காங்க. வழக்கம் போல் இதை பயன்படுத்தி கொண்ட சில மோசமான நபர்கள் மமிதா மீது கண்ட இடத்துல கை வச்சிருக்கிறாங்க. இதனால் இவர் ரொம்பவே தர்ம சங்கடத்திற்கு ஆளாயிருக்காங்க. இருந்தும் அந்த கூட்டத்திலிருந்து எப்படியாவது வெளியே வந்தால் போதும் என்று தப்பித்து வெளியே வந்திருக்காங்க. மமிதா தற்போது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலானதை தொடர்ந்து மலையாள ரசிகர்கள் பலரும் சென்னை இளைஞர்களை திட்டியும் கண்டித்தும் வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனம் வந்து கரெக்டாக வந்து பாடிகார்ட்ஸை போடாதான்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கடை திறப்பிழவா எதுக்காக வந்து ப்ரொமோட் பண்ண நினச்சாங்களோ அதுக்காக ப்ரொமோட் ஆகாமல் மமிதா பைஜுவை வந்து அவங்க மேலே கை வச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ரொமோட் ஆகிருக்கு. அதை தாண்டி அந்த கடை திறப்பிழாவுக்கு வந்த மமிதா பைஜு அதுக்காக கிட்டத்தட்ட 10 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் கடையும் திறக்க முடியாமல் என உட்டா போதுன்னு சொல்லி டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்களாம். இதனால் பெரும் நஷ்டமடைந்த அந்த கடைக்கு கடை திறப்பாகவும் ஒழுங்காக நடக்கலை. அதனால் ரசிகர்கள் வந்து கோபமாகவும் அடைஞ்சி அதனால் வந்து தவறாக முயன்றவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த விஷயம் விஆர் மாலில் மிகப்பெரிய சம்பவமாக போயிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் எந்த நடிகைகளுமே கூப்பிட முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டிஷனை போட்டு இதுக்கப்புறம் யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே வந்து நிர்வாகம் வந்து பொறுப்பு வகிச்சு இருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த விஷயம் தான் சமூகத்தில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஏன் இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் வெளியில் இருந்த சோஷியல் வாசிகள்லாம் வந்து வேற லெவலில் கமெண்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜெக்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.